அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜூஸியான ஸ்வீட்டான பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பூந்தி செய்கிறதுக்காண்டி 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். கடலை மாவை நல்லா சல்லடையில் சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஃபுட் கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். கட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவை பூந்தி வந்து ஒழுங்காக வரணும்னா மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து பூந்தி வந்து நல்லா எழும்பி வரும். இந்த மாதிரி நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டான பக்குவத்தில் வந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூந்தியோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதுதான் வந்து பூந்தியோட மாவு பதம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் பூந்தி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறோம். பூந்தி செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஜல்லிக்கண்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மாவு ஊற்றுங்க. அது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கீழே விழுகணும். அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்க மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூந்தி வந்து சட்டியில் ஒட்டாமல் பொறிஞ்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூந்தி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து இதே மாதிரியே எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேன் அடுப்பில் வச்சு 1.5 கப் கடலை மாவு எடுத்தோம். அதுக்கு வந்து 1 கப் சுகர் வந்து போதுமாக இருக்கும். 1 கப் சுகர் சேர்த்துட்டு அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி விழுகணும் சக்கரைப்பாகு. அந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் சேர்த்து நல்லா அந்த பாகு எல்லா பூந்திலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு 4 லிருந்து 5 மணி நேரம் அளவுக்கு இதை நல்லா ஊற விடுங்க. சுகர் சிரப் வந்து நல்லா பூந்திக்குள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா 4 லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவு நல்ல சக்கரைப்பாகு நல்லா பூந்தியில் இறங்கியிருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதான், ஈஸியாக பூந்தி வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.